அன்பு மாணவ மாணவிகளே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 13 அடக்கமடைமை, குறள் எண் 122. காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனின் நூங்கில்லை உயிர்க்கு. இதுதான் குறள். மனமொழி மெய்களை நல்வழியில் அடக்குதலே ஆன்மாவுக்கு உறுதி தரும் பண்பாகும். அவ்வடக்கத்தை விட வல்லமை தருவது வேறு ஒன்றும் இல்லை அந்த மனம் பெற்ற உயிருக்கு. அப்படிப்பட்ட உயிருக்கு ஆக்கம் தரும் அடக்கத்திற்கு மேம்பட்ட செல்வம் வேறு இல்லை என்று ரொம்ப அருமையாக எடுத்து சொல்கிறது. அதாவது, மனம் எப்போதும் நல்வழியைத்தான் காட்டும். அப்படி நல்வழியில் நின்றிருப்பவர் அடக்கமுடையவர்களாகத்தான் அமைதியாக இருப்பார். அப்படி அடக்கமுடையவர்களை அறிவில்லாதவர்கள் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அவர்கள் மடைத்தலையில் ஓடுமின் ஓட உருமின் வரும் வரை வாடியிருக்கும் கொக்கை போல சிற்றின்ப வழி காணாமல் பேரின்ப வரு வாழ்க்கையை காணவே அவர்கள் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை காட்டிலும் இந்த ஆன்மாவுக்கு மேன்மையான வேறு செல்வம் இவ்வுயிர் கொண்ட உடலுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்பதையே காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனினூங்கில்லை உயிர்க்கு என்று வள்ளுவ பெருந்தகை இக்குறள் மூலம் அடக்கமே ஆன்மாவுக்கு கிடைக்கும் பெருஞ்செல்வம், பெரும் பொருள் என்கிறார்கள். நாமும் நம்மை காக்க முதலில் அடக்கத்தை காப்போமா? நிச்சயமாக காக்க வேண்டும். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.